ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபோரில் இன்றைக்கி தங்கச்சுரங்கம் டாஸ்க் முடிவடைஞ்சிருக்கு. அதே போல் நீங்கா நினைவுகள் டாஸ்க்கும் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி முடித்ததுமே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. அடிமைகளை என்ன வேலை வாங்குறது அப்படின்னு கூட தெரியாமல் கொடப்பிடிங்க, பல்லு விளக்கி விடுங்க, முகங்களை விடுங்க அப்படின்னு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆரி பெண்களுடைய மேக்கப்பை ரிமூவ் பண்ண சொன்னதால் அவருக்கு பெண்களுடைய மேக்கப்பை போட்டு அலங்கோலப்படுத்திட்டாங்க. அடுத்து பாலாஜிக்கும் சனமுக்கும் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை, மார்னிங் டெய்லி டாஸ்கில் அடிமைகளாக இருக்கிறவங்க மற்றவங்கள புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தப்ப சனம் அர்ச்சனாவை தர்மபிரபு அப்படிங்கிற லெவலில் புகழ்ந்து பேசிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் கேட்டப்ப அதை அர்ச்சனா தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு பாலாஜி விளையாட்டாக பேசினதை சனம் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாங்க. இதை பற்றி பேசி பேசி சனம் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பாலாஜி செம்ம டென்ஷன் ஆகி கத்திட்டாரு. இந்த கண்டென்ட் பார்க்குறப்ப ப்ரமோவுக்காகவே செயற்கையாக பண்ண மாதிரியே இருந்துச்சு, டோட்டலி வேஸ்டான சண்டை. அடுத்து லக்ஸரி பட்ஜெட் ஷாப்பிங்க்கு அவங்கவுங்க சேகரித்த தங்கத்துடைய அளவை பொறுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்து பொருட்களை தனித்தனியாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப சிவானி கேப்ரிலா அப்படின்னு சிலர் தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவும் நிசாவும் இவங்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் பண்ணாமல் விட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. நியாயமான கவலை தான். அடுத்து ஆரம்பித்தது நீங்காத நினைவுகள். இந்த டாஸ்கில் அழுதுகிட்டே பேசுகிறவங்களை விட அழுகையை அடக்கிறேன்னு பண்ணுறவங்களோட அழுகையைத்தான் பார்க்கவே முடியல. கேப்ரிலா ரம்யா ரெண்டு பேரும் அழுகையை அடக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப நேரமாக குமிஞ்சு நிமிந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி கடைசியாக அழுதுட்டு தான் பேசிட்டு போனாங்க. இதுக்கு ஆரம்பத்திலேயே அழுதுட்டு பேசியிருக்கலாம். அழுகை கேவலமான விஷயம் கிடையாது. இந்த டாஸ்கே அழுகிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த டைம்குள்ளேயே ஷார்ட்டாக பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து ரியோ அர்ச்சனா பேசி முடித்த பிறகு அனிதா வந்தாங்க. 6 நிமிஷம் 37 செகண்ட்ஸ் பேசியிருக்காங்க. ஆடியன்ஸ் மாதிரியே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் செம்ம இரிட்டேட் ஆகிட்டாங்க போல இருக்கு. மறுபடியும் அதே பிஞ்ச செருப்பு, பழைய காதல், பவர் பேங்க் கொடுத்தது, மணிக்கணக்கில் காதலும் காத்திருந்தது அப்படின்னு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாங்க. நடுவில் கேபி ஒரு தடவை டிஷ்யூ பேப்பர் கொடுத்து பார்த்தாங்க. அடுத்து ரம்யா ஒரு தடவை கண்ணுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டு அலர்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அனிதா நிறுத்துற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சில முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதால தான் சம்யுக்தா நடுவில் புகுந்து ஸ்டாப் பண்ணாங்க. சம்யுக்தானால தான் இன்றைக்கி எல்லாருக்குமே விடுதலை கிடச்சிது. இருந்தும் அனிதா முழுசாக பேசி முடிக்கல அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்குள்ளே ரொம்பவே இருக்குது. யாருக்காவது அனிதா பேசின முழு கண்டென்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா விஜய் மியூசிக்கில் ஃபுல்லாக போடுறாங்களாமா பார்த்துக்கலாம். மற்றபடி அனிதாவுக்கு இன்றைக்கி பிக் பாஸ் முழு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அனிதாவுக்கு இந்த ஸ்பேஸ் பத்தலை அப்படிங்கிற கவலை இருந்துட்டு தான் இருக்குது. அனிதாவுக்கான முழு ஸ்பேஸை அவரோட கணவரை தவிர யாராலையுமே கொடுக்க முடியாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எவிக்சனுக்கான ஓட்டிங்குடைய கடைசி நாள். 11 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. இவங்களில் அனிதா, வேல்முருகன், அஜித் இவங்க 3 பேரும் ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் வேல்முருகன் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆகிடுவார் அப்படின்னு எல்லாரும் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.